வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வார வீடியோவில் வந்து நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை சால்வ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ரைட்? அதில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து செகண்ட் லெசன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஏன்னா ஃபஸ்ட் லெசன் வந்து ஜென்ரல் ஐடியாஸ் தான், அதனால் செகண்ட் லெசன்லேருந்து நமக்கு வந்து படிக்க வேண்டிய இடம் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால இதுலேருந்து எடுக்கிறேன், ரைட்? அப்போ இதில் NCERT புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அது பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம போடுவோம், நீங்கள் அதை ரெகுலராக பாருங்கள். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் CBSE ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் நீங்கள் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்களோ அல்லது IITJ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பேசிக்காக இருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் டைரெக்டாகவே வரும், அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தவறு இல்லை, ஃபைன். ஸோ இதுக்கான தியரி எங்களுக்கு எங்கே இருக்கும் சார்னு கேட்டிங்கன்னா அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம். இந்த லெசனில் என்னெல்லாம் வீடியோஸ் நம்ம லெசன் முன்னாடி நடத்தியிருக்கோமோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லப்ஸுங்கிற ஹெட்டிங்கில் 2.1 அதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 2.1ல். ஸோ அதில் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A சப்டிவிஷன் சால்வ் பண்ணுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு க்யூப்னுடைய சைடு கொடுத்தாங்க, சைடு இஸ் 1 சென்டிமீட்டர். இதை வந்து we have to convert into மீட்டர் க்யூப். அப்போ உங்களுக்கு 10 பவர்ஸ் ப்ரெஃபிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10⁻²ங்கிறது சென்டி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய சிம்பிள் வந்து C. அப்போ இது அப்படியே எடுத்துக்காங்க, 10⁻²ன்னு எடுத்துக்காங்க. சென்டி மீட்டராக மாறிடுச்சு. இப்போ அதில் என்ன பவர் இருக்குது? 3. அதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 10⁻⁶ மீட்டர் க்யூப், முடிஞ்சுது. அப்போ ஒரு க்யூப்னுடைய வால்யூம் சென்டிமீட்டரில் இருந்து மீட்டர் க்யூபுக்கு மாறினா இப்படி மாறும், 10⁻⁶ மீட்டர் க்யூப்னு சொல்லி. ஸோ சால்வ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. செகண்ட் சப்டிவிஷன் வருவோம், B. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் கேட்டிருக்காங்க, ஆஃப் அ சாலிட் சிலிண்டர். அப்போ அதுக்கு முதல்ல ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஃபார்முலா என்ன? 2πr×h+r, இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரேடியஸை பொறுத்த வரையில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் நம்ம மில்லிமீட்டரில் சொல்லணும். அப்போ 2 சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் போனால் 20 மில்லிமீட்டர். அதே மாதிரி ஹைட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை மில்லிமீட்டருக்கு பார்த்திங்கன்னா 100, அப்போது ஒரு 20 வரும். அப்போ மொத்தத்தில் இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 120 ஆயிடுச்சு, இதில் ஒரு 20, அப்புறம் ஒரு 2π. அப்போ 2, 12 2s are 24, 48πன்னு எடுத்திங்கன்னா இது ஒரு 10⁻2 வந்துருக்கும். அப்போ 48 × π மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 150.72 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அப்போ இன்ட்டு 10⁻2 போட்டிங்கன்னா ஆன்சர் 150.72. இது இப்போ எதில் வந்துடுச்சுன்னா மில்லிமீட்டரில் வந்துடுச்சு, ஃபைன், மில்லிமீட்டர்². அப்போ அவங்க கொடுத்துருந்த ஃபார்முலா டேட்டா அடிப்படையில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் சிலிண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்குன்னா மீட்டரில் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ஃபைன். அப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டேன். C சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 km/h. இதை we have to convert it in for m/s. ஒரே லாஜிக் தான். எப்போ நீங்கள் km/h m/s மாற்றினாலும் you multiply into 5/18, that's all. அப்போ இங்கே 18 கேன்சல் ஆயிரும், 5 m/s, சரியா போச்சு. இதுவும் ஆன்சர் சால்வ் பண்ணி தந்துட்டேன். ஸோ எனி km/h இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு m/s யூ மல்டிப்ளை இட் பை 5/18, கிளியர்? அடுத்து D ஆப்ஷன். இந்த D ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன வரணும்னா ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னென்னு வரணும். தட் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், இங்கே வந்து லெட்டு, பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். எப்போதுமே ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய டென்சிட்டியை வாட்டருடைய டென்சிட்டியோட கம்பேர் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமில் சொன்னால் 1, ரைட்டா? g/cm3 சொல்லிட்டிங்கன்னா 1. சரி, இப்போ இதில் டென்சிட்டி ஆஃப் லெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின், இது தான். ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 11.3. அப்போ இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? டென்சிட்டி ஆஃப் லெட் இஸ் பை 1னா அதே தானே, தட் இஸ் ஈக்குவல் டு 11.3 g/cm3. இது ஒரு கேள்விக்கு பதில். இன்னொரு தடவை என்ன கேட்டிருக்கான், இதை கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்பில் சொல்ல சொல்கிறான். அப்போ என்ன சொல்லுவேன், இங்கே பாருங்கள், இங்கே டென்சிட்டி ஆஃப் லெட்டு கண்டுபிடிக்கணும், இதான் கொஸ்டின். இங்கே டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் இல்லை கிலோகிராம். அப்போ என்ன வரணும், 1000 வரணும், 10³ வரணும். அப்போ இப்போது செகண்ட் சப்டிவிஷன், ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதிலே. சப்டிவிஷன் 1க்கு ஆன்சர் வந்து 11.3 கிராமில். இப்போ நான் கிலோகிராமுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ செகண்ட் சப்டிவிஷன் வாங்க, இதில் என்ன பண்ணணும், density will be equal to relative density, that is 11.3 into 10³ அப்போ எப்படி எழுதிடலாம், 11300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். செகண்ட் சப்டிவிஷன் போட்டோம், சரிதானா? 11300 அதான் ஆன்சர். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம் பெர் மீட்டர். ஸோ 2.2 செகண்ட் சப்டிவிஷன் 2.2க்கு போயிடுவோம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு அதே மாதிரி 4 சப்டிவிஷன்ஸ். ஸோ முதல் கொஸ்டின் வாங்க, ஏ சப்டிவிஷன் சால்வ் பண்ணுவோம். இதில் வந்து 1 kg m²s⁻² இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ண சொல்கிறான், கிராம் cm²/s²க்கு மாற்ற சொல்கிறான். அப்போ கிலோகிராம் கிராமுக்கு வரணும்னு வைங்களேன். அப்போ எவ்வளவு, 10³ வரும். ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு 10³ கிராம். அப்போ இதை மாற்றிட்டேன். மீட்டர் சென்டிமீட்டருக்கு வரணும்னு வைங்களேன், that is 10⁴. ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். இப்படி போட்டேன். சரி, இதில் பவர் இருக்கான்னா இருக்குது, பவர் 2 இருக்குது, போட்டுக்காங்க. சரியா, செகண்ட்ஸ் ரெண்டு ஒரே யூனிட்டு, ஸோ மாற்ற வேண்டாம். அப்போ இப்போ இதில் எவ்வளோ வரணும், 10³ into 10⁴. ஸோ ஆன்சர் இஸ் 10⁷. இவ்வளவு தான். இந்த கிலோகிராம் m²/s², கிராம் cm²/s²க்கு மாறினா ஆன்சர் இஸ் 10⁷. ரைட், செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன, 1 மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர் கேட்டிருக்காங்க. எல்ஒய்னா லைட் இயர். அப்போ உங்களுக்கு 1 லைட் இயர் தெரியணும். 1 லைட் இயர் 9.467 into 10⁴ மீட்டர் நினைக்கிறேன். அப்போ இப்போ இதில் 1 மீட்டரில் எவ்வளவு லைட் இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க, இதுதான் கொஸ்டின். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்காங்க, இதை வச்சு டிவைட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரணும், 10⁴. இப்போ இந்த 10⁴ மேலே போகும்போது எப்படி போகும், 10⁻15ன்னு போயிடும். அப்போ 1 divided by 9.467 எவ்வளோ ஆன்சர் வருது, தட் இஸ் 0.1053ன்னு வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, அப்போ இதில் ஒரு டிஜிட் கூட்டணுன்னா 1.053ன்னு எழுதுனா 10⁻16 லைட் இயர்ஸ், ஒரு பவர் கூடும். So answer right now.